எமது தாயகத்தின் இருப்பையும் எமது மக்களின் அரசியல் உரிமைகளையும் உறுதிப்படுத்தி இலங்கையின் இன அழிப்பிலிருந்து சிறுவர்கள் பெண்கள் உட்பட அனைவரையும் பாதுகாப்பது உலகின் கடமை என தளபதி சொர்ணத்தின் மகள் மொகிலினே தெரிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இலங்கை அரசின் இன அழிப்பின் நிகழ்ச்சி நிரலில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு பற்றி உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய மொகிலினி, பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை என்று சரியாக 14 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இதே நேரத்தில் உயிரில் பாதியை இழந்து அழுது ஆர்ப்பரித்து அடங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சிறுமி இன்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒரு பெண்ணாகி எமது மக்களின் உரிமையின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பதை நினைத்து பெருமைப்படுவதா? இல்லை, இத்தனை காலமும் செயலாற்ற முடியாதவர்களாக நாங்கள் இருப்பதை எண்ணி தலை குனிவதா என பிரித்தானிய பாராளுமன்றத்தில் மொகிலினி அவர்கள் உரையாற்றியுள்ளார். எங்களின் சகோதரிகள், எங்களின் தாய்மார்களின் இறந்த உடல்களில் இருந்த அத்தனை ஆடைகளையும் கழட்டி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்கள். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறந்தவர்கள் என்று கூட பாராமல் அவர்களின் உடலின் அங்க அமைப்புகளை கேலி செய்தார்கள். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நீதி வேண்டும். கண்ணால் கண்ட சாட்சியங்கள் நாங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். கண்களால் பார்க்க முடியாத, காதால் கேட்க முடியாத எத்தனையோ சாட்சியங்களை சேனல் 4 வெளியிட்டன. யூடியூபில் இருந்து சாட்சியங்கள் அனைத்துமே உலா வந்தன. கதறுவது தமிழர் என்றும் குண்டுகளை வீசுவது சிங்கள அரசு என்று கூட வாய்ந்த உலகுக்கு விளங்கவில்லை. கள்ளத்தோணிக்காரர்கள் என்றும் அகதி உரிமைக்காக பிற நாடுகளில் போய் போராடுவதும் தான் நமது ஈழத்தில் பிறந்த அந்த குழந்தைகளின் உரிமையா? நாங்கள் அதைத்தான் பட்டுக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எமக்கானதை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்த்து போய்